வணக்கம் மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அயன் சமநிலை என்னும் அலகை கற்க இருக்கிறோம். முதல் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் வன்னமிலங்களின் பிஎச்சை எவ்வாறு கணிப்பது, வன் மூலங்களின் பிஎச்சினை எவ்வாறு கணிப்பது, மென் அமிலங்களின் பிஎச்சினை எவ்வாறு கணிப்பது என அறிந்திருக்கின்றோம். இந்நிகழ்வில் மென் மூலங்களை பற்றியும் மென் மூலங்களின் பிஎச்சினை எவ்வாறு கணிப்பது என்ற விடயத்தை பற்றியும், மென் மூலங்களையும் வன் மூலங்களையும் கலக்கும் போது பிஎச்சை எவ்வாறு கணிப்பது என்பது பற்றியும் கற்க இருக்கின்றோம். வன் மூலம் என்றால், வன் மூலம் என்றால் நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைபவை என எங்களுக்கு தெரியும். NaOH ஏக்குவாஸ் வந்து நீர்க்கரைசல்ல வந்து NA பிளஸ் அயன்களாயும் OH மைனஸ் அயன்களாகவும் இருக்கும். NaOH திண்மத்தை நீர்ல கரைச்சால் NA பிளஸ் ஏக்குவசினையும் OH மைனஸ் ஏக்குவசினையும் உருவாக்கும். இது வன் மூலம். மென்மூலம் ஒன்றினை நீரில் கரைக்கும் பொழுது, மென்மூலம் அமோனியாவினை நீரில் கரைக்கும் பொழுது NH4OH அமோனியா கரைசல் என்று சொன்னால் தெரியும் NH4OH. அது எவ்வாறு அயனாக்கம் அடையும் என்றால் NH4+ அயனாகவும் NH4+ ஏக்குவஸ் ஆகவும் OH மைனஸ் ஏக்குவஸ் ஆகவும் அயனாக்கம் அடையும். இந்த தாக்கம் வந்து பகுதியாகத்தான் நிகழும். எனவே மென் மூலங்கள் வந்து பகுதியாக அயனாக்கம் அடையும். மென் மூலங்கள் பகுதியாக அயனாக்கம் அடையும். நீர்க்கரைசல்ல வந்து பகுதியாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸ் அயன்களை விடுவிப்பவை மென் மூலங்கள் ஆகும். OH மைனஸை விடுவிக்கிறது மூலம், பகுதியாக அயனாக்கம் அடைகிறபடியாலும் மென் மூலம். இந்த பி ஏக்குவஸ் என்னும் மென் மூலம் நீர்க்கரைசல்ல எவ்வாறு அயனாக்கம் அடையும் என்று காட்டப்படுகிறது. பி ஏக்குவஸ் நீரோட தாக்கம் அடைந்து BH பிளஸ் ஏக்குவசையும் OH மைனஸ் ஏக்குவசையும் விளைவாகும். அந்த மென்மூலத்துக்கு பதிலாக, இந்த பி என்ற பொதுவான குறியீட்டுக்கு பதிலாக நாங்கள் அமோனியாவை கொண்டு தாக்கம் எழுதி இருக்கிறோம். அந்த தாக்கத்தை அவதானி. அமோனியா நீருடன் தாக்கம் அடையும் பொழுது NH4OH தான் அமோனியா. NH4+ ஏக்குவசையும் OH மைனஸ் ஏக்குவசையும் உருவாகும். அதே போன்று ஒரு அமைன் CH3NH2 என்னும் அமைனானது நீருடன் H2O லிக்யூடுடன் தாக்கம் அடையும் பொழுது CH3NH3+ ஏக்குவசினையும் OH மைனஸினையும் உருவாக்குகின்றது. இந்த தாக்கங்கள் எல்லாமே பகுதியாகத்தான் நடைபெறும். எனவே இந்த மீளும் தாக்கங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த தாக்கங்கள் பகுதியாக நடைபெறும். எனவே இந்த மூலங்கள் எல்லாமே, இதில் பயன்படுத்தப்படுற தாக்கங்களுக்குரிய மூலங்கள் எல்லாமே மென் மூலங்களாக இருக்கு. மென் மூலங்கள் என்றால் நீர்க்கரைசல்ல பகுதியாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸை விடுவிப்பவை மென் மூலங்களாகும். மென் மூலத்தின் கூட்டல் பிரிகை எவ்வாறு நடைபெறும் என்று அவதான் நாங்கள் மென்மூலத்துக்குரிய குறியீடு, மென்மூலம் ஒன்றுக்குரிய குறியீடு, பொதுவான குறியீடு பி என்று பயன்படுத்துவோம். மென்மூலத்துக்குரிய பொதுவான குறியீடு பி என பயன்படுத்துகின்றோம். அந்த மென்மூலம் நீருடன் எவ்வாறு தாக்கம் அடையும் என்று அவதானிப்போம். பி நீருடன் தாக்கம் அடையும் பொழுது BH பிளஸ் ஏக்குவசும் OH மைனஸ் ஏக்குவசும் பகுதியாக உருவாகும். கே என்பது இந்த சமநிலை தாக்கத்துக்குரிய பல்லினை சமநிலை மாறணி. BH பிளஸின் சரிவு, OH மைனஸின் சரிவு, இது மேலே எழுதப்பட வேண்டும். விளைவுகளின் சரிவுகளை வலுவேற்றி மேலே எழுத வேண்டும். அதை தாக்கிகளின் சரிவுகளை வலுவேற்றி பிரிக்க வேண்டும். எனவே கீழே பி ஏக்குவஸ் வந்து கீழே எழுதப்பட்டிருக்குது H2O லிக்யூட். மென் அமிலங்களில் படித்தது போன்று இந்த நீர் கரைப்பானாக காணப்படுவதுடன் நீரின் செறிவு மிக உயர்வாக காணப்படும். இதால நீரின் செறிவு
ஒரு மாறிலியாக இருக்கும். அந்த நீரின் செறிவு மாறிலியாக இருக்கிறபடியால நாங்கள் குறிப்பிட்ட வெப்பநிலையில கேயும் மாறிலியாக இருக்கும். அப்ப கேயின் பரிமாணத்தோட H2O லிக்யூடின் பரிமாணத்தை பெருக்கினால் எங்களுக்கு KV கிடைக்கும். கேயின் பரிமாணத்தை H2O லிக்யூடின் பரிமாணத்தால் பெருக்கும் பொழுது KV கிடைக்கும். KV என்பது மென் மூலத்தின் கூட்டல் பிரிகை மாறிலி. அப்ப KVக்குரிய சமன்பாட்டை அவதானிப்போம். BH பிளஸ் AQS தர OH மைனஸ் AQS. BH பிளஸ் செறிவு OH மைனஸ் செறிவின் கீழ் BAQS செறிவு. மென் மூலம் ஒன்று அயனாக்கம் அடையும் பொழுது அதன் கூட்டல் பிரிகைக்குரிய சமன்பாட்டை எவ்வாறு உருவாக்குவதென அறிந்து கொள்ளும். அடுத்தபடியும் மென் மூலத்தின் கூட்டல் பிரிகைக்குரிய கூட்டல் பிரிகை மாறிலிய கணிப்போம். மென் மூலத்தின் கூட்டல் பிரிகைக்குரிய கூட்டல் பிரிகை மாறிலி பாருங்க. மென் மூலம் BAQS வந்து நீரோட தாக்கம் அடையும் பொழுது BH பிளஸ் AQS-ஐயும் OH மைனஸ் AQS-ஐயும் உருவாக்குகின்றது. இதன் ஆரம்ப செறிவு இந்த மென் மூலத்தின் ஆரம்ப செறிவு இதில் காட்டப்பட்டிருக்குது சி. மென் மூலத்தின் ஆரம்ப செறிவு சி. இதன் கூட்டல் பிரிகை அளவு வந்து C-alpha. ஆகவே இதில் இருந்து உருவாகிற BH பிளஸ் செறிவு C-alpha, OH மைனஸ் செறிவு C-alpha. சமநிலை செறிவுகள் சமநிலையில் இருக்கிற BAQS செறிவு சி தர ஒன்று செய் ஆல்பா. BH பிளஸ் செறிவு C-alpha, OH மைனஸ் செறிவு C-alpha. இப்போ மென் மூலத்தின் கூட்டல் பிரிகை மாறிலி KVக்குரிய கோவை எழுதும். உங்களுக்கு தெரியும் BH பிளஸ் AQS BH பிளஸ் செறிவு OH மைனஸ் செறிவின் பெருக்கம். அதோட OH மைனஸ் செறிவை பெருக்க வேணும். அதன் கீழ் BAQS செறிவு BAQS செறிவு உங்களுக்கு தெரியும். ஆனா சமநிலையில் இருக்கிற செறிவுகள் ஆரம்ப செறிவு சி என்று எடுத்தால் இந்த சமநிலை செறிவுகளை குறிச்சு காட்டியிருக்கோம். இது சி ஆல்பா தர சி ஆல்பா அதன் கீழ் சி தர ஒன்று செய ஆல்பா. சமநிலை செறிவுகளை குறித்திருக்கிறோம். இந்த சமநிலை செறிவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த சமன்பாட்டை உருவாக்க முடியும். ஆனா சமநிலை செறிவுகளை கொண்டு பாருங்க சி தர ஒன்று செய்ய அல்பா. இந்தபடியும் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அல்பா மிகச்சிறியது என்று சொன்னால் இந்த ஒன்று செய்ய அல்பாவின் பெருமானம் வந்து ஒன்றிற்கு சமனாயிருக்கும். எனவே நாங்கள் இந்த ஒன்று செய்ய அல்பாவுக்கு பல ஒன்றை பிரதிக்கிட்டோம்னா எங்களுக்கு KV மென்னமிலத்தின் கூட்டல் பிரிகை மாறிலி KVக்குரிய சமன்பாடு கிடைக்கும். மென்னமிலத்தின் கூட்டல் பிரிகை மாறிலி KV சமன் சி அல்பா வர்க்கம் என்ற முடிவுக்கு வரும். பாருங்க இதுல ஒரு சி வந்து வெட்டுப்படும். இதுல ஒரு சி என்ன ஒன் மைனஸ் அல்பாவை புறக்கணிச்சு விட்டால் ஒரு சியை வெட்டினா சி அல்பா வர்க்கம் என்று வரும். இதுல இருந்து அல்பாவை எழுவ மாற்றம் செய்வோம். அல்பான்ற வர்க்கம் சமன் என்ன உங்களுக்கு தெரியும் அல்பான்ற வர்க்கம் சமன் KBயின் கீழ் சி என்று வரும். இதுல இருந்து அல்பாவை எடுத்தால் அல்பா சமன் வர்க்க மூலத்துக்கு உள்ள KBயின் கீழ் சி என்று அமையும். வர்க்க மூலத்துக்குள்ள வந்து KBயின் கீழ் சி. இது அல்பாக்குரிய சமன்பாடு. மென் மூலத்தின் pH எவ்வாறு கணிப்பது என்று அவதான். மென் மூலத்தின் கூட்டல் பிரிகை சமன்பாடு தரப்பட்டிருக்கு. அது ஒரே சமன்பாடு தான். பொதுவாக நாங்கள் எழுதுகிற சமன்பாடு BAQS H2O liquid BH plus AQS OH minus ஆரம்ப செறிவு சி என்று கருத நாங்கள் கூட்டல் பிரிகையின் அளவு சி அல்பா என்று குறிச்சு நாங்கள். எனவே சமநிலை செறிவுகள் வந்து சி இன்டு ஒன்று சை ஆல்பா சி ஆல்பா சி ஆல்பா என்று அமையும். இதன் pH கணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் KV சமன் KVன்ற கோவை எடுத்திருக்கிறோம். KV சமன் KV சமன்
சி அல்ஃபா வர்க்கம் என்று தெரியும். இதில் இருந்து அல்ஃபா சமன் வர்க்கமூலத்தின்குள்ள கேவியின் கீழ் சி என்று தெரியும். இந்த ஓஹெச் மைனஸின் செறிவு, ஓஹெச் மைனஸின் செறிவு சி அல்ஃபா. எங்களுக்கு வந்து ஒரு மென்மூலத்தின் செறிவும் தெரியும், அல்ஃபாவும் தெரியுமாண்டா ஓஹெச் மைனஸின் செறிவை கணிக்கலாம். அல்ஃபா வந்து கேவியின் சி, கேவியின் பரிமாணம் எங்களுக்கு தரப்பட்டால், மென்மூலத்தின் கூட்டல் பிரிகை மாறிலி தரப்பட்டால் நாங்கள் வந்து ஓஹெச் மைனஸின் செறிவை கணிக்கலாம். இதில் இருந்து பிஓஹெச் கணிக்கலாம். பிஓஹெச் சமன் சய லப் ஓஹெச் மைனஸின் செறிவில் பிரதியிட்டு பிஓஹெச் கணிக்கலாம். இதில் இருந்து நாங்கள் பிஹெச் கணிக்க முடியும். பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் கூட்டினால் பி கே டபிள்யூ 25 பாய்சி என்றால் அதன் பெருமானம் வந்து 14000. எனவே மென்மூலத்தின் செறிவும் கேவி பெருமானமும் தெரியும் என்று சொன்னால் நாங்கள் இந்த மென்மூலத்தின் ஓஹெச் மைனஸின் செறிவு பிஹெச் பிஓஹெச் பிஹெச் அனைத்தையும் கணிக்க முடியும். இந்த கணித்தலை அவதானிப்போம் என்று சொன்னால், இந்த கணிப்பு முறைகளை அவதானிப்போம் என்று சொன்னால், இந்த பிஹெச்சை கணிக்கிற முறை இதில் எழுதப்பட்டது. நான் முதல் எழுதப்பட்ட முறை வந்து நேரடியான இலகுவான முறை. நேரடியாக வினாக்களில் வந்து பிஹெச்சை கணிக்க மாத்திரம் கேட்டா, இப்போ அல்ஃபான்ற பெருமானத்தை கணிக்க வேண்டிய அவசியம் இல்லையென்றால் அந்த பிஓஹெச்சை பிஹெச்சை நேரடியாக எவ்வாறு கணிக்கலாம் என்று பார்ப்போம். கேவி சமன் பிஹெச் பிளஸ் ஏக்குவஸ் ஓஹெச் மைனஸ் ஏக்குவஸ் பெருக்கத்தின்கள் பி ஏக்குவஸ் செறிவு. இந்த கேவியின் பெருமானத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நேரடியாக ஒரு மென்மூலத்தின் பிஹெச் பிஓஹெச் எவ்வாறு கணிப்போம் என்று பார்ப்போம். இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற பிஹெச் பிளஸ் செறிவும் ஓஹெச் மைனஸின் செறிவும் சமனாக காணப்படும். பிஹெச் பிளஸ் செறிவும் ஓஹெச் மைனஸின் செறிவும் சமனாக இருக்கிறபடியால் இந்த நான் இந்த பிஹெச் பிளஸுக்கு பதிலாக பிஹெச் பிளஸுக்கு பதிலாக ஓஹெச் மைனஸை பிரதியீடு செய்யலாம். எனவே ஓஹெச் மைனஸின் வர்க்கம் சமன், ஓஹெச் மைனஸின் செறிவின் வர்க்கம் சமன், ஓஹெச்சின் வர்க்கம். இதுக்கு போல பிரதியீடு செய்தால் பிஹெச் பிளஸுக்கு பதிலாக ஓஹெச் பிரதியீடு செய்தால் இது பெருக்கு மேலே போய் கேவி இன்டு பி ஏக்குவசின் செறிவு என்று வரும். இதில் இருந்துதான் நான் இந்த சமன்பாட்டை உருவாக்கினேன். இதில் இருந்து ஓஹெச் மைனஸ் சமன் வர்க்கமூலத்துக்குள்ள கேவி இன்டு பி ஏக்குவசின் செறிவு இதை பிரதியீடு செய்வோம். பி ஏக்குவசின் செறிவு வந்து சமன்ல செறிவு காட்டப்பட்டிருக்கு. சி தர ஒன்று சய அல்பா என்று அமைது. எங்களுக்கு தெரியும் வளமை போலவே பி ஒன்று சி தர ஒன்று செய்ய அல்பாவில் வந்து அல்பா மிகச்சிறியதுன்னு சொன்னா, அல்பா வந்து மிகச்சிறியதுன்னு சொன்னா, அல்பா மிகச்சிறியதுன்னு சொன்னா ஒன்று செய்ய அல்பா வந்து ஒன்றிற்கு சமனாயிரு. ஒன்று செய்ய அல்பாவின் பெருமானம் ஒன்று. அப்போ என்னென்ன சமன்பாடு வரும், ஓஹெச் மைனஸின் செறிவு சமன் வர்க்க மூலத்துக்குள்ள கேவி இன்று சி என்று கேவி தர சி. இதில் இருந்து நாங்கள் பிஓஹெச்சை கணிக்கலாம். பிஓஹெச் வந்து சய லொக் என பிஓஹெச்சின் பெருமானத்தை அவதானிச்சோம்டா சய லொக் ஓஹெச் மைனஸின் செறிவு. அந்த ஓஹெச் மைனஸின் செறிவுக்கு போல கேவி வர்க்கமூலத்துக்குள்ள கேவி தர சி. இதன் விரிவாக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. பிஓஹெச் சமன் சய அரை லொக் கேவி சய அரை லொக் சி என்ற அமை. வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிறபடியால் அரை வரும். ஆனால் சய லொக் சய மடக்கை பெருமானத்தால் பெருக்கிறது தான் வளமையான முறை என்று எங்களுக்கு தெரியும். எனவே இதில் இருந்து நாங்கள் பிஹெச்சை கணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் பெருக்கினால் கூட்டினால் பி கே டபுள்யூ வரும். பிஹெச்சினையும் பிஓஹெச்சினையும் கூட்டினால் பி கே டபுள்யூ கிடைக்கும். இந்த பெருமானத்தில் இருந்து பிஹெச்சை கணிக்க முடியும். இந்த பெருமானத்தில் இருந்து பிஹெச்சை கணிக்கலாம். பிஹெச் வந்து பி கே டபுள்யூவில் இருந்து பிஓஹெச்சை கழிக்கலாம். ஆனால் பி கே டபுள்யூவுக்கு போல என்ன எழுதலாம், சய லொக்
KW என்று எழுதலாம். சய இதில் இருந்து நாங்கள் POH கழிப்போம். POH பெருமானம் இதில் இருந்து சய அடை லொக் கேவி சய அரை லொக் சி இந்த சமன்பாட்டை உருவாக்க முடியும். அப்போ இதை பெருக்கிவிட இது பிளஸ் என்று மாறண்டு. எங்களுக்கு தெரியுமே சமன்பாட்டை உருவாக்க சொல்லி வினாக்களில் கேட்கப்பட்டால் இந்த பிஹெச்சுக்குரிய சமன்பாட்டை உருவாக்கி காட்ட வேண்டியது அவசியம். மின்னமிலங்களின் பிஹெச் எவ்வாறு கணிப்பது என்று ஆரம்பங்களில் கற்றிருக்கிறோம். அதே போன்று மென் மூலங்களின் பிஹெச் எவ்வாறு கணிப்பது என்ற விடயத்தை அறிந்திருக்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு மென்மூலம் தரப்பட்ட மென்மூலங்களின் பிஹெச் கணிப்போம். இதில் முதலாவது வினா காட்டப்பட்டிருக்குது. இந்த வினாவில் சைபர் தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ பி ஏகுவஸ் என்னும் மென் மூலத்தின் அல்ஃபா ஓ எச் மைனஸின் செறிவு ஓ எச் மைனஸ் ஏகுவசின் செறிவு பிஹெச் என்பவற்றை 25 பாகை சியில் கணிக்க. அந்த 25 பாகை சியில் அந்த மென் மூலத்தின் கேவி பெருமானம் தரப்பட்டிருக்குது. 1 × 10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இந்த கேவி பெருமானமும் செறிவும் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த அல்ஃபா மென் மூலத்தின் கூட்டல் பிரிகை அளவு ஓ எச் மைனஸின் செறிவு பிஹெச் என்பவற்றை எவ்வாறு கணிப்பது என்று அணுகும். எங்களுக்கு தெரியும் மென் மூலம் வந்து பகுதியாகத்தான் அயனாக்கம் அடையும். மென் மூலம் பகுதியாக அயனாக்கம் அடையும். அந்த பி என்றது நீரோட தாக்கம் அடைந்து பிஹெச் பிளஸ் ஏகுவசையும் ஓ எச் மைனஸ் ஏகுவசையும் தரும். இதன் ஆரம்ப செறிவு தரப்பட்டிருக்கு 0.1 × 10⁻³. இதன் கூட்டல் பிரிகை அளவு சி அல்பா என்று பொதுவாக சொன்னாங்க 0.1 α. அப்ப பிஹெச் பிளஸ் உருவாகிற செறிவு 0.1 α. ஓ எச் மைனஸ் உருவாக்கப்படுற செறிவு 0.1 α. ஆகவே சமநிலையில இருக்கிற பி ஏகுவசின் செறிவு 0.1 பிரக்கெட்டுகள் 1 α என்று வரும். பிஹெச் பிளஸும் ஓ எச் மைனஸும் ஒரே அளவிற்கும் 0.1 α. நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த கே பின்ற சமன்பாட்டில் இருந்து நேரடியாக ஓ எச் மைனஸை கணிக்க ஒரு சமன்பாட்டை உருவாக்குனாங்க. கேவி சமன் பி ஹெச் பிளஸ் ஏக்குவஸ் சரி ஓ எச் மைனஸ் ஏக்குவஸ் சரி கீழே பி ஏக்குவஸ் சரி. இதில் எங்களுக்கு தெரியும் பி ஹெச் பிளஸ் ஏகுவசின் செறிவும் பி ஹெச் பிளஸ் ஏகுவசின் செறிவும் ஓ எச் மைனஸ் ஏகுவசின் செறிவும் சமனாக இருந்தால் இந்த பி ஹெச் பிளஸுக்கு பதிலாக ஓ எச் மைனஸை பிரதியிடப்படும். பி ஹெச் பிளஸுக்கு பதிலாக ஓ எச் மைனஸை பிரதியீடு செய்தோம் என்று சொன்னால் ஓ எச் மைனஸின் வர்க்கம் சமன் கே பி இன்டு பி ஏகுவசன் அமையும். கே பி தர பி ஏகுவசன் வரும். அப்போ ஓஎச் சமன் ஓஎச் செறிவு சமன் வர்க்க மூலத்துக்குள்ள கே பி பி ஏகுவசின் செறிவு. இதில் பிரதியீடு செய்யலாம். உங்களுக்கு தெரியும் என்ன கேவியின் பெருமானம் 1 × 10⁵ மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று வினாவில் தரப்பட்டது. பியின் செறிவு 0.1 அண்ணா அல்ஃபாவை புறக்கணிச்சு போட்டோம். 0.1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று தெரியும். என்ன பிக்கு பதிலாக நாங்கள் c × 1 − α எழுதணும் வேண்டாம். அல்ஃபா மிகச்சிறியதுண்டா சியின் பெருமானத்தை நேரடியாக பிரதியீடு செய்யலாம். எனவே இதில் இருந்து வர்க்க மூலத்துக்குள்ள இந்த பெருமானம் இருக்குது. இதில் இருந்து என்ன வரும் என்றால் 1 × 10³ மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று அமையும் ஓஎச் மைனஸ் என்ற சரி.
இதில் இருந்து நாங்கள் பிஹெச் பரிமாணத்தை கணிக்க முடியும். பிஹெச் பரிமாணத்தை கணிக்கலாம். சரி, இவங்களுக்கு தெரியுமண்டபடியால் பிஹெச் பரிமாணத்தை கணிக்கலாம். பிஓஹெச் அமன் சய லப் ஓஹெச் மைனஸின் சரி. அப்போ சய லப் ஒன்று தர பத்தின் சய மூண்ட பிரதிகிட்ட சய மூண்டின் மடக்கை பெருமானம் மூன்று அமையும். அப்போ இதில் இருந்து பிஹெச் பெருமானத்தை கணிக்கலாம். பிகே டபுள்யூவில் இருந்து பிஓஹெச் பெருமானத்தை கழிச்சா கணிக்கலாம். ஆனால் பதினாலு என்ற பெருமானத்தில் இருந்து மூண்ட கழிச்சால் பதினொன்று அமையும் பிஹெச்சின் பெருமானம். இந்த மென்மூலத்தின் பிஹெச்சை கணிக்கிற முறையில் ஓஹெச்சின் செறிவை கணிச்சு பிஓஹெச்சை கணிச்சு பிஹெச்சை கணிக்கலாம். அல்ஃபா கணிக்கலாம். அல்ஃபா வந்து எங்களுக்கு தெரியும், சி அல்ஃபா ஓஹெச்சின் செறிவு சமன், என்ன ஓஹெச் மைனஸின் செறிவு சமன் சி அல்ஃபா. தெரியும் எங்களுக்கு எவ்வளோ பெருமானம் வந்தது, ஓஹெச்சின் செறிவு ஒன்று தர பத்தின் செய்ய மூன்று புறப்பட்டது. இதை சியால பிரிச்சு விட்டா அல்பா வரும். ஒன்று தர பத்தின் செய மூண்ட சியால பிரிக்கலாம். தசம் ஒன்று அல்லது ஒன்று தர பத்தின் செய உண்டால பிரித்தால் அல்பாவின் பெருமானம் கிடைக்கும். இந்த வினாவை எவ்வாறு கணிப்பது என்ற விடயத்தை நேரடியாக சொன்னால், ஓஹெச் மைனஸின் செறிவை கணித்து அதுல இருந்து பிஓஹெச்சை கணிக்கலாம், அல்பாவை கணிக்கலாம். அல்லது இந்த வினாவை அணுகிறதுக்கு இன்னும் ஒரு மாற்று முறை ஒன்று இருக்கு. இந்த வினாவை அணுகிறதுக்குரிய வேறொரு முறையை நாங்கள் அவதானிப்போம். அதாவது இந்த கேவியின் சமன்பாட்டில் இருந்து கேவி சமன் பிஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸின் செறிவு கீழே பிஏக்குவோஸின் செறிவு, இதில் இருந்து நாங்கள் அல்ஃபாவை நேரடியாக கணிக்கலாம். கேவியின் பெருமானமும் சியின் பெருமானமும் தெரியும் என்றால் வேறு இதில் பிரதியிடுவோம். சி இதில் பிரதியீடு செய்வோம் என்ன, அதாவது எங்களுக்கு பிஹெச் பிளஸின் செறிவு சி அல்ஃபா, ஓஹெச் மைனஸின் செறிவு சி அல்ஃபா, கீழே பிஏக்குவோஸின் செறிவு சி இன்டு ஒன் மைனஸ் அல்ஃபா. அல்ஃபா மிகச்சிறியது என்று சொன்னால் ஒன்று சை அல்ஃபா ஒன்றிற்கு சமனாக காணப்படும். இதில் இருந்து நாங்கள் அல்ஃபாவை கணிக்க முடியும். இந்த சமன்பாட்டில் இருந்து நாங்கள் அல்ஃபாவை கணிக்கலாம். பாருமா, அல்ஃபா சமன் ஒன்று தர பத்தின் செய்ய ரெண்டு. கேவியின் பெருமானத்தை பிரதியீடு செய்கிறோம், சியின் பெருமானத்தை பிரதியீடு செய்கிறோம். ஒன்று தர பத்தின் செய்ய ஐந்து மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, சைபர் தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. அதுலேருந்து அல்ஃபாவை கணிக்கலாம். வர்க்க மூலத்துக்குள்ள ஒன்று தர பத்தின் செய்ய நாலு வரும் வர்க்க மூலத்துக்குள்ள அதை வெளியில் எடுத்து விட்டால் ஒன்று தர பத்தின் செய்ய ரெண்டு விடை கிடைக்கும். சி அல்ஃபாவை கணிக்கலாம். அல்ஃபா தெரியும் சி தெரியும் என்றால் ஓஹெச் மைனஸின் செறிவை கணிக்கலாம். அதான் சி அல்ஃபா. சியின் பெருமானம் தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, அல்ஃபான் பெருமானம் ஒன்று தர பத்தின் செய்ய ரெண்டு. பிரதியீடு செய்தால் ஓஹெச் மைனஸின் செறிவு ஒன்று தர பத்தின் செய்ய மூன்று. இதில் இருந்து பிஓஹெச்சை கணிக்கலாம். இதில் இருந்து பிஓஹெச் வந்து சய லொக் ஓஹெச் மைனஸின் செறிவு. ஓஹெச் மைனஸின் செறிவு எங்களுக்கு தெரியும் ஒன்று தர பத்தின் செய்ய மூன்று. பிஓஹெச்சின் பெருமானம் மூன்று அமையும். இதில் இருந்து பிஹெச் பெருமானத்தை கணிக்கலாம். பிஹெச் அமன் பி கே டபுள்யூ சய பிஓஹெச் இருபத்தஞ்சு பாகை சிண்டா இந்த பெருமானம் பதினாலு, மூன்றை கழித்தால் விடை பதினொன்று என அமையும். மென் மூலம் ஒன்றின் பிஹெச் அல்ஃபா ஓஹெச் மைனஸின் செறிவுகளை எவ்வாறு கணிப்பது என்ற விடயத்தை அறிந்தோம். அடுத்த வினாவை அவதானிப்போம். சைபர் தசன் ரெண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆர் என் எச் டூ ஏகுவஸ் என்னும் மென் மூலத்தின் அல்ஃபா ஓஹெச் மைனஸின் செறிவு பிஹெச் பிஓஹெச் கணிச்சு பிஹெச் கணிக்கலாம். பிஹெச் என்பவற்றை இருபத்தி ஐந்து பாகை சியில் கணிக்க அதிண்ட கேவி பெருமானம் தரப்பட்டிருக்கு. ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய நாலு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று கேவி பெருமானம்
தரப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த அமைன் RNH2 என்ற அமைன் தாக்கத்தை எழுதியிருக்கிறோம். இந்த கூட்டல் பிரிகை தாக்கம் நீரோட எவ்வாறு தாக்கமடையும்? RNH2 ஏக்குவஸ் நீரோட தாக்கமடைந்து RNH3+ ஏக்குவசையும் OH- ஏக்குவசையும் உருவாகும். அதிண்ட ஆரம்ப செறிவு 0.2 mol·3 பிரிகையின் அளவு 0.2 α செறிவு 3 dm-3. RNH3+ வந்து உருவாக்கப்பட்ட செறிவு 0.2 α 3 dm-3. OH- அதே போன்று 0.2 α 3 dm-3. சமநிலையில் இருக்கிற RNH2 செறிவு 0.2 பிரக்கெட்டுகளில் 1 α. RNH3+ OH- செறிவுகளும் வந்து சமனாக காணப்படும். இரண்டு செறிவுகளும் வந்து சமனாக அமையும். இதின் pH பரிமாணத்தை கணிக்கிறதுக்கு இரண்டு முறைகள் இருக்கு. pH பரிமாணத்தை கணிக்கிறதுக்குரிய இரண்டு முறைகளும் உங்களுக்கு தெரியும். ஒன்று, நேரடியாக OH- செறிவை கணித்து, OH- செறிவை கணித்து அதில் இருந்து POH கணித்து pH கணித்து ஆல்பாவை கணிக்கலாம். அல்லது ஆல்பாவின் பரிமாணத்தை கணித்து ஆல்பாவின் பரிமாணத்தில் இருந்து சி ஆல்பா OH- செறிவை கணித்து அதில் இருந்து OH- செறிவில் இருந்து நாங்கள் PHPOH பரிமாணங்களை கணிக்கலாம். இதில் காட்டப்பட்ட விடயம் வந்து ஆல்பாவின் பரிமாணத்தை கணித்து வருமா. சமன்பாட்டை எடுக்கிறோம். KBக்குரிய சமன்பாட்டை அவதானித்தோம் என்று சொன்னால் KB = RNH3+ ஏக்குவசின் செறிவு RNH3+ ஏக்குவசின் செறிவு OH- ஏக்குவசின் செறிவின் கீழ் அந்த அமைன் RNH2 ஏக்குவசின் செறிவு. அதுக்கு பதிலாக பிரதியீடு செய்வோம். சி ஆல்பா, இது பொதுவான கோவையை நான் பிரதியிட்டிருக்கிறேன். ஆல்பா சிறியதண்டா, 1 α வந்து 1 சமனாக இருக்கும். இதில் இருந்து ஆல்பாவின் பரிமாணத்தை கணிக்க முடியும். ஆல்பா சமன் வர்க்க மூலம் கேபியின் கீழ் சி. கேபியின் பரிமாணம் தரப்பட்டிருக்கு 1.8 தர 10¹. கேபியின் பரிமாணம் வந்து 1.8 தர 10¹ 3 dm-3. சியின் பரிமாணம் 0.2 mol·3. இந்த ரெண்டு பரிமாணங்களையும் பிரதியிட்டிருக்கிறோம். வர்க்க மூலத்துக்குள்ள 1.8 × 10¹ 3 dm-3. சியின் பரிமாணம் 0.2 mol·3. ஆகவே இதில் இருந்து ஆல்பா சமன் 3√10²² என கணிக்கலாம். ஆல்பாவுக்கு அலகு இருக்கா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கூட்டல் பிரிகையின் அளவுக்கு அலகு இல்லை. எங்களுக்கு ஆல்பாவின் பரிமாணமும் சியின் பரிமாணமும் தெரியுமெனில், ஆல்பா தெரியும் சி தெரியும் என்றால் OH- செறிவை துணியலாம். OH-C α. அப்போ சியின் பரிமாணம் 0.2 mol·3, ஆல்பா 3√10². எனவே இதன் பெருக்கம் 6√10³ mol·3 என்று அமையும். OH- செறிவு, OH- செறிவு தெரியுமெண்டா POH கணிக்கலாம். POH = OH- செறிவு. OH- செறிவுக்கு போல 6√10³ பிரதியீடு செய்வோம். அப்போ 10³ மடக்கை பெருமானம் வந்து 3, 6 மடக்கை பெருமானம் 0.7778 உண்டு. இதில் இருந்து POH கணிக்கலாம். POH பெருமானம் வந்து 3 இருந்து 0.7778 உண்டை கழித்தால் 2.22 என்று அமையும். உங்களுக்கு தெரியும் POH பெருமானம் தெரியும் என்றால் PH பெருமானத்தை கணிக்கலாம். பிஹெச்ஐயும் POH-ஐயும் கூட்டினால் PKW வரும். PKW பரிமாணம் 25/14 தெரியும். அதை பிரதியீடு செய்தால் PH பரிமாணத்தை கணிக்கலாம். PH 14 இருந்து 2.22 கழிச்சு விட்டால் 11.78 என்று அமையும். 11.78 என அமையும் PH பெருமாணம்.
மூன்று கணித்தல்களை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இப்பொழுது புதியொரு விடயம், மென்மூலத்தினை ஐதாக்கும் பொழுது பிஎச் எவ்வாறு மாற்றமடையும் என்ற விடயத்தை கற்று, மென்மூலம் ஒரு தனிய ஒரு மென்மூலம் தரப்பட்டால் அதன் பிஎச் பரிமாணத்தை எவ்வாறு கணிப்பது என்று எங்களுக்கு தெரியும். இதில் வினாவை அவதானிப்போம். 5.4 mol/dm-3 அமோனியாவின் பிஎச்சினை 25 கணிக்க அதன் கேவி பரிமாணம் தரப்பட்டிருக்கு. 1.8 × 10⁵ mol/dm-3 மேற்படி மென்மூலமானது 2 times பொழுது பிஎச்சினை 25 கணிக்க. அடுத்த வினா, மேற்படி மென்மூலமானது 10 times போது பிஎச்சினை 25 கணிக்க. கடைசி 4th vina, ஐதாக்கப்படும் போது மென்மூலத்தின் பிஎச் எவ்வாறு மாற்றமடையும் என விளக்கு. 1st vinaவை அவதானிப்போம். 1st vinaவில் ஆரம்பிச்சறிவு சி என்று குறிப்போம். இப்போ 1st, 2nd, 3rd வினாக்களையுமே பொதுவான கோவைகளை உருவாக்கி கணிக்க முடியும். அதில் 1st vinaவை அணுகிறதுக்காக சி அமோனியான்ற பொதுவான செறிவை நான் சி என்று குறிச்சிருக்கிறேன். அதில் கூட்டல் பிரிகின்ற செறிவு சி அல்பா, சி அல்பா என்ஹெச் ஓ பிளஸ் உருவாகிறது, ஓஹெச் மைனஸின் உருவாகிற செறிவும் சி அல்பாவாக இருக்கு. எனவே சமநிலையில் இருக்கிற அமோனியம் அயன்ற செறிவு சி அல்பாவாக இருக்கும், ஓஹெச் மைனஸின் செறிவு சி அல்பாவாக இருக்கும், அமோனியான்ற செறிவு சி தர 1 sa alpha இருக்கும். கேவிக்குரிய கோவை எழுதியிருக்கு, கேவி சமன் அமோனியத்தின் செறிவு என்ஹெச் ஓ பிளஸ் ஏகுவசின் செறிவு, ஓஹெச் மைனஸ் ஏகுவசின் செறிவு, கீழே அமோனியாவின் செறிவு. அதுக்கு போல சி அல்பா, சி அல்பா, சி இன்டு 1 - அல்பா, அல்பா மிகச்சிறியதுண்டா 1 sa alpha ஒன்றுக்கு சமனாயிருக்கு. இதில் இருந்து நாங்கள் கேவிக்குரிய கோவையை உருவாக்கலாம். அல்லது நேரடியாகவே இந்த என்ஹெச் ஓ பிளஸின் செறிவும் என்ஹெச் ஓ பிளஸ் ஏகுவசின் செறிவும் ஓஹெச் மைனஸின் செறிவும் சமனாக இருந்தால், ஓஹெச் மைனஸின் செறிவும் சமனாக இருந்தால், ஓஹெச் மைனஸ் சமன் வர்க்க மூலத்தின் கேவி இன்று அமோனியான் செறிவன் சமன்பாட்டை பயன்படுத்தியும் ஓஹெச் மைனஸின் செறிவை கணிக்கலாம். அப்போ ஓஹெச் மைனஸின் செறிவை கணிப்பதற்குரிய 2 தெரியும். அல்பாவின் பரிமாணத்தை கணித்து சி அல்பா ஓஹெச் மைனஸின் செறிவை கணிக்கலாம். அல்லது நாங்கள் இந்த கணிப்பை மேற்கொள்றதுக்காக ஓஹெச் மைனஸ் சமன், ஓஹெச் மைனஸ் சமன் பாருங்கள், இந்த கணிப்பை மேற்கொள்றதுக்காக ஓஹெச் மைனஸின் செறிவு சமன் வர்க்க மூலத்தினுள் கேவி இன்டு சி இதை பயன்படுத்தும். அப்போ கேவியின் பெருமானம் உங்களுக்கு தெரியும், கேவியின் பெருமானம் வந்து 1.8 × 10⁵ mol/dm-3 இதன் செறிவு 5.4 mol/dm-3 இந்த ரெண்டின் பெருக்கம் 7.2 × 10⁶ என்று அமையும் வர்க்க மூலத்துக்கு. அப்போ நான் வர்க்க மூலத்துக்குள்ளேயே இந்த 7.2 வைத்திருப்போம். அப்படி நேரடியாக கொண்டு போய் பிரதியிட்டு பிஎச் கணிக்கலாம், பிஓஹெச் கணித்து பிஹெச் கணிக்க முடியும். 10⁶ வர்க்கமூலம் 10⁶ குறிக்கப்பட்டிருக்கு, 7.2 மாத்திரம் வர்க்கமூலம் இருக்கு. ஓஹெச் மைனஸின் செறிவு வர்க்கமூலம் 7.2 × 10�³ mol/dm-3 என்ற அமை. இதுல இருந்து பிஓஹெச் கணிக்கலாம், பிஓஹெச் சமன் சயல் ஓஹெச் மைனஸின் செறிவு வர்க்கமூலம் 7.2 × 10�³ பிரதிடுவோம், சயல் வர்க்க மூலம் 7.2 × 10�³, 10³ மடக்கை பெருமானம் சய லொக் 3, 7.2 பெருமானம் மடக்கை பெருமானம் வந்து 5.8 × 7³ அமையும். வர்க்க மூலம் இருக்கிறபடியால் 2 பிரிச்சிருக்கிறோம். இதை பிரித்து போட்டு கழிச்சு விட்டால் பிஓஹெச்சின் பெருமானம் வந்து 2.57 என்று அமையும். இதில் இருந்து பிஹெச்சை கணிக்க முடியும், பிஹெச் அமன் 14 × 25 என்ன தெரியும், பி கே டபுள்யூபின்ற பிரமாணம் 14 இருந்து 2.57 கழிச்சு விட்டா பிஹெச் பெருமானத்தை கணிக்கலாம், 11.4
நாலு மூன்று வேண்டாம், பதினால இருந்து ரெண்டு தசம் ஐந்து ஏழை கழிக்கும், ரெண்டு தசம் ஐந்து ஏழின் பெருமானத்தை கழிக்கும் வேண்டாம், பதினொன்று தசம் நாலு மூன்று அமையும் பிஹெச்சின் பெருமானம். முதலாவது வினா எங்களுக்கு தெரியும், முதலாவது வினா வந்து சைவர் தசம் நாலு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சரிவுடைய அமோனியாவிட பிஹெச்ச கணிக்கிறாங்க. அடுத்த இரண்டாவது வினா அதிண்ட சரிவை அரைவாசியாக மாத்திரம் மென் ஐதாக்கைகளை ரெண்டு மடங்காக ஐதாக்கும் பொழுது மென் மூலத்தின ரெண்டு மடங்கால ஐதாக்கைகளை அதிண்ட செறிவு அரைவாசியாக மாற்றமடையும். அதிண்ட செறிவு வந்து அரைவாசியாக மாற்றமடைந்தால் சைபர் தசன் ரெண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீய செறிவு மாறினா எவ்வாறு பிஹெச் பிஓஹெச் பெருமானங்கள் அமையும் என்று பார்ப்போம். இரண்டு மடங்கு ஐதாக்கைக்கு செறிவு அரைவாசி, அந்த செறிவுக்கு போல சைபர் தசன் ரெண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஓஹெச் மைனஸின் செறிவு சமன் வர்க்க மூலத்துக்குள்ள கேவி இன்டு சி, கேவியின் பெருமானம் ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய் ஐந்து மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, சியின் பெருமானம் சைபர் தசன் ரெண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. எனவே ஓஹெச் மைனஸின் செறிவு வர்க்க மூலத்துக்குள்ள மூன்று தசம் ஆறு தர பத்தின் செய் ஆறு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. இதுல இருந்து ஓஹெச் மைனஸின் செறிவு வர்க்க மூலத்துக்குள்ள மூன்று தசம் ஆறு தர பத்தின் செய் மூன்று மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று அமை பிஓஹெச் கணிக்க முடியும். பிஓஹெச் சமன் சயலொக் ஓஹெச் மைனஸின் செறிவு, ஓஹெச் மைனஸின் செறிவுக்கு பதிலாக வர்க்க மூலத்துக்குள்ள மூன்று தசம் ஆறு தர பத்தின் செய் மூன்றை பிரதியீடு செய்வோம். பத்தின் செய் மூன்றின் சயலொக் பெருமானம் வந்து மூன்று, மூன்று தசம் ஆறு மடக்கை பெருமானம் சைபர் தசம் ஐந்து ஐந்து ஆறு அஞ்சு வர்க்க மூலம் இருக்கிறதால ரெண்டால பிரிச்சிருக்கிறோம். அதை கழித்து விட்டால் இந்த பிரிக்கப்பட்ட இலக்கத்தை கழித்து விட்டால் ரெண்டு தசம் ஏழு ரெண்டு என்று அமையும் பிஓஹெச் பெருமானம். பிஓஹெச் பெருமானம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் இந்த ரெண்டு மடங்கு ஐதாக்கப்பட்ட மென் மூலத்தின் பிஹெச் பெருமானத்தை கழிக்கலாம். பதினாலில் இருந்து ரெண்டு தசம் ஏழு ரெண்டை கழிக்கவும் உங்களுக்கு தெரியும். பிஹெச் சமன் நேரடியாகவே எழுதுற உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் முடியுங்கள். பி கே டபுள்யூ சய பிஓஹெச் இந்த சமன்பாடு ஞாபகத்துக்கு வரும், பிஹெச் என்று தெரியும். அப்போ பதினாலில் இருந்து நாங்கள் ரெண்டு தசம் ஏழு ரெண்டா கழித்து விட்டோம் என்றால் பதினொன்று தசம் ரெண்டு எட்டு என பிஹெச் பெருமானம் பதினொன்று தசம் ரெண்டு எட்டு என அமையும். இரண்டு மடங்கு ஐதாக்கப்பட்ட மென் மூலத்தின் பிஹெச்சை எவ்வாறு கணிப்பது என்று எங்களுக்கு தெரியும். அடுத்த வினா பத்து மடங்கு ஐதாக்கப்பட்ட மென் மூலத்தின் பிஹெச்சை கணிப்போம். பத்து மடங்கு ஐதாக்கப்பட்ட மென் மூலத்தின் பிஹெச் ஆகவே செறிவு கணிப்பதுதான் இங்க பிரச்சனை. செறிவை சரியா கணித்தால் இந்த பிஹெச்சை பிஓஹெச்சை கணிக்கிற விடயங்கள் எங்களுக்கு பெரியது. அதுவும் இலகுவானது என்ன, பத்து மடங்கு ஐதாக்கப்படுகின்றது என்றால் பத்தால பிரிஞ்சு விட்டால் சரிவு கிடைக்கும். சைபர் தசம் நாலு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீய பத்தால பிரித்தால் சைபர் தசம் சைபர் நாலு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என அமையும் அமோனியா கரைசலின் செறிவு. அமோனியா கரைசலின் செறிவு தெரியுமாண்டா கேவியின் பெருமானம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓஹெச் மைனஸின் செறிவை கணிக்கலாம். ஓஹெச் மைனஸ் சமன் வர்க்க மூலத்துக்குள்ள கேவி தர சி, கேவியின் பெருமானத்தை பிரதியீடு செய்கிறோம். ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய் ஐந்து, கேவியின் பெருமானம் வந்து ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய் ஐந்து பிரதியீடு இருக்கிறோம் கேவியின் பெருமானம். சரிவு சைபர் தசம் சைபர் நாலு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அலகுகளை கட்டாயம் பிரதியீடு இடங்களில் எழுதப்பட வேண்டும். எனவே ஓஹெச் மைனஸின் செறிவு எழுபத்தி ரெண்டு தர பத்தின் செய் எட்டு வர்க்க மூலத்துக்குள்ளவர் வர்க்க மூலம் எழுபத்தி ரெண்டு தர பத்தின் செய் நாலு அதை வெளியில கொண்டு வந்தார். எழுபத்தி ரெண்டு வர்க்க மூலத்தின் பெருமானம் வந்து எழுபத்தி ரெண்டுக்கு எட்டு தசம் ஐந்து என அமையும். அண்ணளவை முதலா தசமதானத்தில் சரியான விடை எட்டு தசம் அஞ்சு, இது எழுபத்தி ரெண்டு வர்க்க மூல பெருமானம்.
Agave, OH minus in the serive, at the sum in the re, Patin sayanale mul decimeter minus 3 and away. OH minus in the serive angalagiterimanda, POH a canicamudio. POH summon, saya log OH minus in the serive under the rim. Anyway, saya log. Berkamulatin kulla elvadir anda dera patin saya nale. Anggal dera patin ke saya log 8 dasamain di dera patin saya nale. Enave, adale endu POH inda perumahan ta kani kelam. POH cuman nale saya cyber dasam unbadu mundu. Akave mundu dasam cyber ada amayam POH inda perumahan. Idale endu nangal pH perumahan ta kani kelam. pH cuman 14 இருந்து 3 தசம் சைபர்களை கழிக்கவும் ஆகவே pH பரிமாணம் 10 தசம் 9 3 என அமையும் 10 மடங்கு ஐதாக்கப்பட்ட அமோனியா கரைசலின் pH பரிமாணம் 10 தசம் 9 3 என அமையும் 2 மடங்கு ஐதாக்கைகள pH பரிமாணத்தை கணித்தாங்க 10 மடங்கு ஐதாக்கைகள்ல pH பரிமாணம் எப்படி வரும்னு கணிக்கலாம் அப்ப இந்த அடிப்படையான இந்த முடிவுகளை வைத்து கொண்டு நாங்கள் அமோனியா ஒரு மென்மூலத்தை ஐதாக்கைகள்ல அதின்ட pH பரிமாணம் அல்லது POH பரிமாணம் எவ்வாறு மாற்றம் அடையும் என்ற படியத்துக்கு வரும் இது அவதானி ஐதாக்கத்தின் மடங்கு pH in the matter, pH in the Kuraira Paruman. Or men mulatte, Nangal irendu madangi aida ginal, or men mulatine, irendu madanga aida ginal, pH matam mandi, log, verka mulam, madakai parumanam, verka mulam, tend. Log root 2 under amayim, pH in the matter. And the Randinda Madaki Permanam Anglitarium, Cyber the Sum, Moon do Cyber on to Cyber under the Reef. Tendinda Madaki Permanam Mandanglitarium. Tendinda Madaki Permanam, Cyber the Sum, Moon do Cyber on to Cyber. As the Renda Labriji would have come Mulam and Abadi Alabriel. Cyber the Sum, Moon do in the PH in the Prayval. Ekanaway Anglitarium, Menamilata Ida Gagle, Alas Venamilata Ida Gagle, PH one the Adi Garigum. When மூலத்தை ஐதாக்கைகள்ல அல்லது மென் மூலத்தை ஐதாக்கும் பொழுது pH வந்து குறைவடையும் அப்ப நாங்கள் ரெண்டு மடங்கால ஒரு மென் மூலத்தை ஐதாக்கினால் அதின்ட pH பரிமாணம் வந்து 0.15 னால குறைவடையும் இதே போல நான்கு மடங்கால ஐதாக்கினால் அண்ணா நான்கு மடங்கால ஐதாக்கினால் வர்க்கமூலம் 4 2 தெரியும் இந்த pH பரிமாணம் வந்து log 2 ஆல குறையும் வர்க்கமூலம் 4 இன் பரிமாணம் 2 அப்ப 2 இன் மடக்கை பரிமாணம் 0.3 0.1 0.2 தெரியும் அப்ப அந்த பரிமாணத்தை பார்த்தோம்னா 0.3 ஆல pH குறைவடையும் 10 மடங்கு ஐதாக்கும் பொழுது 10 மடங்கு ஐதாக்கைகள்ல pH இன் மாற்றம் வந்து மடக்கை வர்க்கமூலம் 10 என்றாகும் And Angla Terim in the Paramanam Mandi, Verka Mulam Patinda Madakai Paramanam Mandi, Cyber the Samind. And a Patinda Madakai Paramanam Mundu, other endala Pritchi of Dajari. Cyber the Samind and the Amai. Verka Mulam Patti, the Madakai Paraman. A pH Kuraivu, Paddu Madanga Aida Gumbodu, pH in the Kuraivu and the Cyber the Samind. நூறு மடங்கு ஐதாக்கும் பொழுது நூறு மடங்கு ஐதாக்கும் பொழுது log root 100 என்ன வர்க்க மூலத்துக்குள்ள 100 அதின்ட மடக்கை பரிமாணம் உங்களுக்கு தெரியும் என்ன இதின்ட பரிமாணத்தை பார்த்தோம்னா log 10 ன்னு வரும் 10 ன்ட மடக்கை பரிமாணம் உண்டு அப்ப pH குறைவடையிறது உண்டு அண்ணா மென் மூலத்தில Tendu Madangala Aida Gagle pH Vandi Tasamundu Aindala Kurevade Men Mulate Nalu Madangala Aida Gagle pH Vandi Tasam Mundala Kurevade Men Mulate Patu Madangala Aida Gagle pH Vandi Tasam Aindala Kurevade
மென்மூலத்தை 100 மடங்கு ஐதாகைகளில் பிஹெச் பருமானம் வந்து ஒன்றால் குறைவடையும். இதே வினாவில் பிஓஎச் பருமானம் எவ்வாறு மாற்றம் அடையும்டா, இதே பருமதிகள்தான் மாற்றம். ஆனால் பிஓஎச் பருமானம் வந்து அதிகரிக்கும், பிஓஎச்சின் பருமானம் வந்து அதிகரிக்கும், இப்போ பிஹெச் பருமானம் வந்து குறையும். பிஓஎச்சின் பருமதி வந்து அதிகரிக்கும் என்றெழுதுனா சரி. அப்போ மென் மூலங்களை ஐதாக்கிக்குள்ள பிஹெச் அல்லது பிஓஎச் பருமானம் எவ்வாறு மாற்றம் அடையும் என்று தெரியும். அடுத்த விடயம், ஒரு வன்மூலத்தையும் ஒரு மென்மூலத்தையும் கலக்கும் பொழுது எவ்வாறு கரைசல்களில் பிஹெச் பருமதியை கணிப்பது என்று அவதானிப்பு. வன்மூலத்தினையும் மென்மூலத்தினையும் கலக்கும் பொழுது பிஹெச் மாற்றம், இது தரப்பட்ட வினாவை அவதானி. சைவர் தசன் சைவர் ரெண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ NaOH ஏக்குவசின் 100 மில்லிலிட்டரினையும், சைவர் தசம் சைவர் ரெண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அமோனியா கரைசலின் 100 மில்லிலிட்டரினையும் ஒன்றாக கலந்து 200 மில்லிலிட்டர் கரைசல் தயாரிக்கப்பட்டது. முதலாவது வினா தரப்பட்டிருக்குது. விளைவு கரைசலில் NaOH ஏக்குவசின் அமோனியாவின் செறிவுகளை கணிக்க, முதலாவது வினா விளைவு கரைசல்களில் NaOH அமோனியாவின் செறிவுகளை கணிக்க, ரெண்டாவது வினா விளைவு கரைசலின் பிஹெச்சினை 25 பாகை சியில் உய்த்தறிக, மூன்றாவது வினா இந்த கணிப்புகளை நீங்கள் பயன்படுத்தின எடுகோள்களை குறிப்பிடுக. இந்த ரெண்டாவது வினாவிலேயே எடுகோள்களை குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்குது. மூன்றாவது வினா அந்த எடுகோள்களை எடுகோளை கணிப்புகளுடன் விளக்குக. மூன்றாவது வினா எடுகோளை வந்து கணிப்புகளோட விளக்கட்டும். அப்போ முதலாவது வினாவே அவதானி. முதலாவது வினா விளைவு கரைசலில் NaOH அமோனியாவின் செறிவுகளை கணிப்போம். விளைவு கரைசலில் இருக்கிற பாருங்க, இந்த செறிவுகளை கணிக்கிறதுக்கு நாங்கள் பொதுவாக பயன்படுத்துகிற C1 தர V1 சமன் C2 V2 என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி எவ்வாறு செறிவுகளை கணிப்பதென்று எழுதப்பட்டிருக்கு, அது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும். இதிலும்பாக எங்களுக்கு இலகுவான முறை தெரியும். இந்த கனவளவுகள் சமனாயிருந்தால் இவற்றின் செறிவுகள் வந்து அரைவாசியாக மாற்றம் அடையும் என்று தெரியும். இவற்றின் செறிவுகள் வந்து அரைவாசியாக மாற்றம் அடையும். அப்போ சைவர் தசம் சைவர் ரெண்டு மூலர்கள் ரெண்டு மூலத்தின் அமோனியாவின்றையும் NaOH செறிவுகளாக ஆரம்பத்தில் காணப்பட்டது. அப்போ அதை ரெண்டால் பிரித்து விட்டால் அமோனியான் NaOH செறிவுகளை வந்து கணிக்கலாம். அப்போ செறிவு வந்து சைவர் தசம் சைவர் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீயாக அமையும். அப்போ அமோனியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய அமோனியம் அயன்ற செறிவு, அமோனியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய அமோனியம் அயன்ற செறிவு சைபர் தசம் சைபர் ஒரு அல்ஃபா, அது ஏன் எழுதியிருக்கிறேன் என்றால் இந்த அமோனியாவிலிருந்து கிடைக்கிற OH அளவும் அதே அளவாக தான் இருக்கு. இது வந்து அமோனியாவிலிருந்து கிடைக்கிற OH செறிவு. இப்போ இந்த சைபர் தசம் சைபர் ஒன்று என்றது இது NaOH கூட்டல் பிரிகையால் கிடைச்ச OH செறிவு. NaOH ஏக்குவசில் இருந்து கிடைத்த OH செறிவு தான். ஏன் இது முற்றாக அயனாக்கம் அடையும் என்று தெரியும். தாக்கம் நான் எழுதியில பொருள் முற்றாக அயனாக்கம் அடையும் என்றபடியால் அதிலிருந்து கிடைக்கிற OH செறிவு சைபர் தசம் சைபர் ஒன்றாயிரு. ஆகவே OH மொத்த செறிவு சைபர் தசம் சைபர் ஒன்று சக சைபர் தசம் சைபர் ஒரு அல்ஃபா என்று அமையும். நாங்கள் அல்ஃபா மிகச்சிறியது என்று தெரியும், அல்ஃபாவின் பெருமானம் மிகச்சிறியது என்றபடியால் இதில் வந்து OH- செறிவு சைபர் தசம் சைபர் ஒன்று என்றே எடுக்கலாம். அதாவது சைபர் தசம் சைபர் ஒன்று அல்ஃபா மிகச்சிறியதாக இருக்கு. அல்ஃபா சிறியதுண்டா, சைபர் தசம் சைபர் ஒரு அல்ஃபாவும் மிகச்சிறியதாக இருக்கும். அந்த கூற்று அந்த பெருமானத்தை புறக்கணித்து விடலாம், இது இந்த பெருமதியை புறக்கணிக்கலாம்.
எனவே எங்களுக்கு தெரியும் ஓஎஜின் செறிவு வந்து பத்தின் செய ரெண்டா, ஒன்று தர பத்தின் செய ரெண்டா, பிஓஎச்எம்என் செயலாக் ஓஎச் மைனஸின் செறிவு. அதை பிரதியீடு செய்தால் பிஓஎஜின் பெருமானம் ரெண்டு என அமையும். இதுல இருந்து பிஹெச் பெருமானத்தை கணிக்கலாம். பிஹெச் வந்து 14 இருந்து 25 பாயசி என்றா, பிகே டபிள்யூ 14 இருந்து கழிஞ்சு விட்டா 12 கிடைக்கும். இந்த வினாவில் நாங்கள் பயன்படுத்தின எடுகோளா அவதான். எடுகோள் என்னண்டா, இந்த அல்பா மிகச்சிறியதண்டதுதான் எடுகோள். அல்பா மிகச்சிறியதண்டால் வன் மூலம் விடுவிக்கும் ஓஎச் மைனஸின் செறிவோட ஒப்பிடும் போது, வன் மூலத்தில இருந்து கிடைக்கிற ஓஎச் மைனஸின் செறிவோட ஒப்பிடும் போது, மென் மூலம் விடுவிக்கும் ஓஎச் மைனஸின் செறிவை புறக்கணிக்கலாம். பிரேக்கெட் போட்டா சரி, வன் மூலத்தில இருந்து கிடைக்கிற ஓஎச் மைனஸின் செறிவோட ஒப்படைக்க, மென் மூலத்தில இருந்து கிடைக்கிற ஓஎச் மைனஸின் செறிவை புறக்கணிக்கலாம். ஆகவே வன் மூலத்தையும் மென் மூலத்தையும் கலக்கைகள்ல நாங்கள் மென் மூலத்தை பற்றி கவலைப்பட தேவை. மென் மூலத்தின் செறிவை கணிக்க மென் மூலம் என்ன மாதிரி அமையும் என்று யோசிக்க தேவை. வன் மூலம் எவ்வளவு ஐதாக்கப்பட்டது என்று கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடித்தால் அதிண்ட புதிய செறிவை கணித்து பிஓஎச் பெருமானத்தை கணிச்சு பிஹெச் பெருமானத்தை கணிக்கலாம். அப்போ மூன்றாவது வினா, இந்த எடுகோளை குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த எடுகோளை வந்து நியாயப்படுத்த சொல்லி இருக்கு. கணிப்புகளின் உதவியோட இந்த எடுகோளை நியாயப்படுத்த சொல்லி, அதாவது இந்த பெருமானம் மிகச்சிறியதென்று காட்ட சொல்லி. பெருமானம் மிகச்சிறியதென்று எப்படி காட்டுறதுன்னு பார்ப்போம். செறிவுகள் குறிக்கப்பட்டிருக்குது. ஆரம்ப செறிவு சைவர் தசம் சைவர் ஒன்று, அதிண்ட கூட்டல் பிரிகையின் அளவு சைவர் தசம் சைவர் ஒரு அல்பா, உருவான அமோனியம் அயன்ற செறிவு சைவர் தசம் சைவர் ஒரு அல்பா, ஓஎச் மைனஸின் செறிவு சைவர் தசம் சைவர் ஒரு அல்பா, சமநிலைகள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சைவர் தசம் சைவர் ஒன்று ஒன்று செய்ய அல்பா, சைவர் தசம் சைவர் ஒன்று அல்பா. இதில் கவனிச்சிங்கன்னா வளமையான கணிப்புகளிலும் பார்க்க இது வேறுபட்டது என்னண்டு, இந்த ஓஎச் மைனஸின் ஆரம்ப செறிவு குறிக்கப்பட்டது. ஓஎச் மைனஸின் ஆரம்ப செறிவு எங்கே இருந்து கிடைச்சது? என்ஏ ஓஎச்சில் இருந்து புறப்பட்ட ஓஎச் மைனஸ் வந்து இந்த சமநிலைக்கு ஆரம்ப செறிவாக அமை. ஆகவே ஓஎச் மைனஸின் சமநிலை செறிவு வந்து சைபர் தசம் சைபர் ஒன்று ஒன்று சக அல்பான்னு அமை. அப்போ இதில் பிரதியீடு செய்வோம். கேவிக்குரிய கோவையில் அமோனியம் அயன்ற செறிவு சி அல்பா, ஓஎச் மைனஸின் செறிவு சி தர ஒன்று சக அல்பா, அமோனியாவின் செறிவு சி தர ஒன்று சய அல்பா. அப்போ அல்பா சிறியதண்டா, இங்கே ரெண்டு படியும் இருக்கு, ஒன்று சய அல்பா ஒன்று சக அல்பா, ரெண்டும் ஒன்றுக்கு சமனாயிரம். இந்த ரெண்டு முடிவையும் சரியா எழுத வேணும். அல்பா சிறியதண்டா, இந்த ரெண்டு முடிவையும் எழுத வேணும். சரானே, அல்பா சிறியதண்டால் நேரடியாக நாங்கள் என்ன விடயத்துக்கு வரலாமண்டா, அல்பான்ற பெருமானத்தை கணிக்கலாம். அல்பா சமன் ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய ஐந்து. அண்ணா அல்பா சமன் எங்களுக்கு தெரியும், அல்பாவை நான் எழுதுற சமன்பாடு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். என்ன இப்போ எங்களுக்கு அல்பா கே ஏ சமன் சி அல்பா வர்க்கம், இந்த சமன்பாடு வந்து எந்த இடத்துல இது பொருத்தமா இருக்குமெண்டா, மென்னமிலம் மாத்திரம் இருக்கு. இப்போ இந்த கோவையில் வந்து இந்த கணிப்புகளில் வந்து இது பொருத்தமா இருக்கா? இதில் வந்து எங்களுக்கு புறப்பட்ட வடிவத்தை அவதானிச்சீங்கள் என்றால், இதில் புறப்பட்ட வடிவம் நாங்கள் வந்து இதில் ரெண்டையுமே அல்பான்ற அதாவது இந்த வடிவத்தில் வந்து இதில் அவதானிச்சிங்கன்னா, இந்த ரெண்டுமே அதாவது ஒன்று சக அல்பா கீழே ஒன்று செய்ய ரெண்டு அல்பான்ட்டு அமை. அப்போ இந்த கணித்தலில் வந்து இந்த சி ரெண்டும் வெட்டுப்படும். அப்போ சி அல்பா சமன் இதில் வந்து சி அல்பா சமன் இந்த கணிப்பில் வந்து சி அல்பாவின் பெருமானம் கேபிக்கு சமனாக அமை. தரோம் இதில் வந்து இந்த சியையும் இந்த சியையும் நாங்கள் வெட்டு, சி அல்பாண்ட பெருமானம் கேவிக்கு சமனாக அமையும். இதில் இருந்து தான் நாங்கள் இந்த விடயத்துக்கு வந்திருக்கோம். அல்பா சமன் ஒன்று தசம் எட்டுன்கள் சி, ஏன்னா ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய ஐந்துன்கள், சைபர் தசம் சைபர் ஒன்று. அப்போ இதில் இருந்து அல்பாவை கணிக்கலாம், அல்லது சி அல்பாவை நேரடியாக நாங்கள் இந்த கணித்தல்களில் எழுதலாம். சி அல்பா எங்களுக்கு தெரியும், அது வந்து சி அல்பாவின் பெருமானம் வந்து கேவிக்கு சமனாயிருக்கும்னு தெரியும். எங்களுக்கு தெரியும் தானே, ஒன்று தசம் எட்டு தர பத்தின் சய ஐந்து.
இதுதான் கைது. சி ஆல்பா என்ற பரிமாணம் இதுதான். சி ஆல்பா என்றது NH3 aqueous-லிருந்து விடுவிக்கப்பட்ட OH- செறிவு தான் சி ஆல்பா. இது 1.8 × 10⁵ டெசிமீட்டர் -3 ஆக அமையும். NaOH-லிருந்து விடுவிக்கப்பட்ட OH- அளவு 1.1×10⁻². எனவே இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கல, அதாவது NaOH-லிருந்து விடுவிக்கப்பட்ட OH-ன்ற அளவோட ஒப்பிடையில் அமோனியாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட OH-ன்ற செறிவை அளவை என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு மென்மூலங்களின் அயனாக்கம் எப்படி நடக்கும், மென்மூலங்களின் கூட்டல் பிரிகை மாறலிக்குரிய கோவைகளை உருவாக்குனாங்கள், மென்மூலத்தின் pH பரிமாணங்களை எவ்வாறு கணிப்பதென அறிந்து கொண்டோம், மென்மூலங்களை ஐதாக்கும் பொழுது pH பரிமாணம் எவ்வாறு மாற்றம் அடையும் என அறிந்து கொண்டோம். எனவே தொடர்ந்து அயன் சமநிலை பற்றிய வகுப்புகளில் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து விடயங்களை அறிந்து கொள்வோம் என தெரிவித்துக் கொண்டு நன்றி.